ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஆஃப் அ ஜீனியஸ் பர்சனை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த எல்லா ஹேபிட்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவே சுலபம், அதே சமயத்தில் உங்களோட ஹெல்த்தில் ரொம்ப பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட் எடுத்துகிட்டு வரும். பொதுவாக ஒரு ஜீனியஸ் பர்சன் ரொம்பவே சுலபமாக அச்சீவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் செய்வாங்க. இந்த நபர் அவரோட ஃபிட்னஸ் கோல்ஸை அவரோட டேஸ்ட் அண்ட் ஹெல்த் ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அச்சீவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராசஸில் அவங்களோட காஸ்டையும் சேமிப்பாங்க. ஸோ காய்ஸ், வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யூ ஆர் வாட்சிங் டைம் ஃபார் கிரேட்னஸ் தமிழ். வெல்கம் டு சேனல். நம்பர் 5 ஓட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஜீனியஸ் பர்சன் கண்டிப்பா சன்லைட்ட சரியா யூஸ் பண்ணிப்பாங்க. இளைய காலகட்டத்துல சன்லைட்ல இருந்து நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படிங்கற விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு இல்ல. ஒரு ஆர்டினரி பர்சன் சன்லைட்டோட ஃபண்டாஸ்டிக் பெனிஃபிட்ஸ் பத்தி தெரிஞ்சோ இந்த நேச்சரோட ஃப்ரீ கிஃப்ட அவங்க சரியா உபயோகப்படுத்த மாட்டாங்க. அதே ஒரு ஜீனியஸ் பர்சன் இத சரியா யூட்டிலைஸ் பண்றது மட்டும் கிடையாது, இதன் கூடவே அவரோட டைமியோ எஃபோர்ட்டையும் கூட சேமிப்பாங்க. அவர் எப்பமே அவங்க வீட்ல இருக்கிற பல்சஸ் அண்ட் கிரெயின்ஸ் இந்த எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சன்லைட்ல விப்பாரு. அதுவும் முக்கியமா கிடையாது. அவங்க நினைப்பாங்க எப்பவுமே எக்ஸ்பென்சிவான பொருள் தான் ரொம்பவே சரி அப்படின்னு. அதனால அவர் ஆஃப் சீசன் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து தேடுவாரு. சில நேரத்துல ஃபாரின் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இத டபுள் பிரைஸ் கொடுத்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வருவாரு. அதே ஒரு ஜீனியஸ் பர்சன் ஸ்மார்ட்டா லோக்கல் வெண்டர் கிட்ட போயிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குவாரு. இதனால அவர் ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல பொருட்களை வாங்க முடியும். ஏன்னா அவருக்கு தெரியும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எது வந்து சீசன்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுதான் ரொம்பவே சீப்பா இருக்கும்னு. இவர் இது நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாரு. பொருட்கள் எதுலாம் லோக்கலா விளையப்பட்டிருக்கோ அதுதான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் அண்ட் எக்கனாமிக்கலாவும் இருக்கும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல பொருட்கள் எதுலாம் சீசனலாவோ லோக்கலாவும் இருக்கோ அது டேஸ்டியராவும் ஜூசியராவும் மட்டும் இருக்கிறது கிடையாது, அது எல்லாமே ரொம்ப பெட்டரா அப்சர்வ் ஆகி அசிமிலேட் ஆகும் நம்மளோட பாடியில. இங்க பாத்தீங்கன்னா ஜீனியஸ் பர்சன் வெறும் அவரோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தான் காசு பே பண்றாரு. அதே பாத்தீங்கன்னா ஒரு இக்னோரன்ட் பர்சன் இந்த இடத்துல கோல்ட் ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து காசு கொடுக்கறாரு. இதனாலதான் பொதுவா ஒரு ஜீனியஸ் பர்சன் பிரிஃபர் பண்றது கோகோனட் ஓவர் அவகாடோ, காலிஃபிளவர் ஓவர் ப்ரோக்கலி, கேபேஜ் ஓவர் லெட்டியஸ், ஸ்பினச் ஓவர் கேல், ரெட் ஆப்பிள்ஸ் ஓவர் கிரீன் ஆப்பிள் அண்ட் கிரேப்ஸ் ஓவர் கிவி. இங்க என்ன ஒண்ணுனா இக்னோரன்ட் மேன் இந்த மாதிரியான எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ்க்கு மேல ஏகப்பட்ட காசு செலவு பண்ணியும் அவரோட வாழ்க்கையில நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வந்து அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே ஜீனியஸ் பர்சன் வெறும் காசை மட்டும் இந்த இடத்துல சேமிக்கிறது கிடையாது, அவரோட ஸ்கின்னும் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும், ஹேர் ஷைனியர், அதன் கூட அவரோட பாடியும் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். லாஸ்டா இதை எதுக்கு மிஸ் பண்ணணும், லோக்கல் அண்ட் சீசனலான ஃப்ரூட்ஸ் வந்து பை பண்றதுனால ஒரு ஜீனியஸ் பர்சன் வந்து அவரோட கண்ட்ரியை வந்து ஹெல்ப் பண்றாரு நம்மளோட லோக்கல் எக்கனாமி க்ரோ ஆகிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சாலும் நமக்கு தடையா இருக்கிறது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். அப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து தப்பிச்சு லைஃப்ல நாம நினைச்சது எப்படி சாதிக்கலாம்னு ஒரு புக் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அந்த புக் பேரு தான் தி இன்டிஸ்ட்ராக்டபிள் அப்படிங்கற புக். இந்த புக்ல உங்களுக்கு சக்சஸ் பாதையில போகிறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்டான கைடன்ஸ் கொடுக்கறாங்க. இந்த புக்கினுடைய ஆடியோ புக் சம்மரி குக்கு எஃப்எம்ல இருக்காங்க, அதுல இருந்து தான் எனக்கு கிடைச்ச. ஆனா அதை விட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஹோலி தானே, ஹோலி டைம்ல குக்கு எஃப்எம் நமக்காக ஒரு பிரமாதமான ஆஃபர் கொடுக்கறாங்க.
மார்ச் 8ல இருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு ஹோலி 60 அப்படிங்கற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் என்னோட மெம்பர்ஷிப் எடுக்கும்போது உங்களுக்கு 60% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட் கிடைச்சிடும். அதாவது வெறும் 39 ருபீஸுக்கு உங்களுக்கு குக்கு எஃப்எம் என்னுடைய ஆக்சஸ் அன்லிமிட்டடா கிடைச்சிடும். இதுக்காக நீங்க என்ன பண்ணணும், குக்கு எஃப்எம் லிங்கும் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. இந்த ஹோலி டைம்ல நீங்க இந்த பெரிய ஒரு ஸ்டெப் எடுங்க, அதுக்கப்புறம் திருப்பி வீடியோக்கு வாங்க. நம்பர் 3, a genius will make home food interesting. ஒரு ஆர்டினரி பர்சன் பாத்தீங்கன்னா அவரோட ஹோம் ஃபுட்ட ரொம்பவே போரிங்கா வச்சிருப்பாங்க. இதோட ரிசல்ட்டா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவரோட ஹோம் குக்கு ஃபுட் எல்லாத்தையும் வந்து ஓரமா ஒதுக்கி வச்சிருவாரு. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட காசு ரெஸ்டாரண்ட் ஃபுட் அண்ட் டெலிவரி ஃபுட் மேல செலவு பண்ணுவாரு. இதனால அவரோட உடல் நிலைக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படும். அதே ஒரு ஜீனியஸ் பர்சன் பாத்தீங்கன்னா அவரோட ஹோம் ஃபுட் மேல இன்னும் கொஞ்சமா எஃபர்ட் போட்டு அதை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு கிடைக்குது. அதை திரும்ப
திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிடவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் பிராணா, அதனால நேரமாக ஆக அதோட தன்மையை அது இழந்துரும். ஃபுட் வேஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய தவறான விஷயம். இந்த விஷயத்த அவர் நல்லா தெரிஞ்சதுனால பதிலா இந்த சாப்பாடை வந்து இருக்கிற ஜீவராசிங்க கூட வந்து ஷேர் பண்ணுவாரு. சோ இதனால பாத்தீங்கன்னா அவரோட பாடிக்கு ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுத்துட்டு வரதுக்கு பதிலா இந்த ஜீனியஸ் பர்சன் ரொம்பவே தாட்ஃபுல்லா பாத்தீங்கன்னா மிச்ச அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு பிளசன்டான எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு வராரு. இதை மறந்துட கூடாது கைஸ், இந்த நபர் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளா இந்த ஜீவராசிங்க மேல கருணை காட்டுனதுனால பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மென்டல் ஹாப்பினஸும் கிடைக்குது. சோ கைஸ் இதுதான் அந்த 5 ஜீனியஸ் ஹாபிட்ஸ். இது எல்லாமே உங்களோட ஃபிட்னஸ் ஜர்னியை ரொம்பவே ஸ்மூத்தாவோ ரொம்பவே பெனிஃபிஷியலாவோ வச்சிருக்கோம். சோ இதுல நீங்க எதை ஃபாலோ பண்ண போறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா, அப்படி நீங்க இதோட செகண்ட் பார்ட் ரெடி பண்ணணும் அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா, அப்ப மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் இதன் கூடவே இந்த மாதிரியான அமேசிங் வீடியோஸ் பாக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.